வணக்கம் ஜிஎஸ்டாம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சஃபோமீட்டர் செடன்ஸ் கடந்த ஒரு 2-3 வாரமாகவே இந்த சஃபோமீட்டர் செக்மெண்ட் அப்படின்றது ரிவைவ் ஆக போகுதோ அப்படின்னு என் மனசுக்கு பட்டுச்சுங்க. ஏன்னா டாக் ஆஃப் த டவுனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சஃபோமீட்டர் செடன்ஸ் செக்மெண்ட் தான் இருக்குது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மாருதி நிறுவனத்தோட டிசைர் வந்து அன்வீல் செய்யப்பட்டிருக்கு. ஹோண்டா அமேஸ் வந்து கூடிய சீக்கிரம் டிசம்பர் 4 அன்வீல் செய்ய போகிறதா தெரிய வந்திருக்கு. ஸோ அப்படின்றப்ப மக்களோட பார்வை வந்து இந்த சஃபோமீட்டர் செடன் பக்கத்தில் திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. லாங் ட்ராவல் போவேன், கூடவே சிட்டி டிரைவிங் எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கம்ஃபர்ட் எனக்கு தேவை அப்படின்னு ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு 3 பேர் நினச்சோம் அப்படின்னா நமக்கு 2 ஃபேக்டர் பிரதானமாக இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி, ஏன்னா எக்கனாமிக்கலாக நம்ம ட்ரைவ் பண்ணணும். 2வது கம்ஃபர்ட் வேணும்னு எதிர்பார்ப்போம். ஸோ இது ரெண்டுமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ப்ராடக்டை தான் நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் தேவை அப்படின்றப்போ நமக்கு ஆட்டோமேட்டட் டிரான்ஸ்மிஷன் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு தோணும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25-26 கிடச்சா நல்லாயிருக்குமேனு தோணும். 25-26லாம் ரியல் டைமில் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா, எஸ் சிஎன்ஜியில் ஒரு ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொண்ட டாடா டிகார் வாகனம் தான் நம்மக்கிட்ட இருக்குது. இதில் 26 KMPL மைலேஜ்லாம் அராயில் க்ளைம் பண்ணியிருக்காங்க. ரியல் டைமில் என்ன கிடைக்கணும்னு நான் ட்ரைவ் ரிவ்யூ பண்ணுறப்ப சொல்கிறேன். உங்களுக்கு ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட சிஎன்ஜி கூட கிடைக்கக்கூடிய ஒரே செடன் இந்த டாடா டிகார் தான். சரி, எல்லாருமே இந்த செடனை வந்து பார்க்காமையே இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அதை வந்து ரிவைவ் பண்ணி விடலாம் அப்படின்னு தான் இந்த ப்ராடக்ட் எடுத்து வந்திருக்கேன். 7 to 11 lakhs பட்ஜெட் வச்சுருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வாகனத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே சொல்கிறேன். பார்த்துட்டு இந்த வாகனம் உங்களுக்கான வாகனமாக இல்லையான்னு முடிவெடுத்துக்கொள்ளலாம். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நம்ம விக்ட்ரி டாட்டாக்கு ஒரு சின்ன ஷவுட் கொடுத்துடலாம். அவங்க தான் த்ரூவட் நமக்கு டாடா நிறுவனக்காரர்களை ரிவ்யூ பண்ணுறதுக்கு மாசமான சப்போர்ட்டாக இருக்காங்க. உங்களுக்கு இவங்ககிட்ட வண்டி வாங்கினீங்கன்னு இல்லைங்க, வெளியில் நீங்கள் எங்கே வண்டி வாங்கியிருந்தீங்களும் சர்வீஸில் இஷ்யூ இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் இவங்களை கால் பண்ணாமல் அவங்க உங்களுக்கு மாசமான ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஏன்னா இவங்க டீலர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணப்போ சொன்ன ஒரே வார்த்தை, குவாலிட்டி அண்ட் சர்வீஸில் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாட்டாவில் நிறைய பேர் கேட்டது சர்வீஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்க. டெஃபினட்டாக இவங்களோட சர்வீஸ்க்கு நானுமே கேரண்டி தரேன். மேசிவான ஒரு சப்போர்ட்டை கொடுத்துட்ருக்காங்க வண்டி வாங்குறவங்களுக்கு. நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் டாடா டிகார்னு இல்லை, மற்ற டாடா பஞ்ச் இல்லை டாடா பஞ்ச் இவி, டாடா நெக்ஸான், டாடா ஹாரியர் ஏதாவது பார்க்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட் ஆஃபர்ஸில் பெட்டரான சர்வீஸில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே ஒரு வாகனத்தோட சேஃப்டி அதை பிரதானமாக பேசிட்டு தான் மற்ற விஷயங்களை பற்றி பேச ஆரம்பிப்போம். இங்கே சேஃப்டி அப்படின்னு வரப்போ டாடா நிறுவனத்தில் எந்த விதத்துலையுமே ஒரு க்வெஷ்சன் மார்க் இருந்தது இல்லை. சேஃப்டி பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டாடா டிகார் அப்படின்ற ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் 4-star குளோபல் என்கப் ரேட்டிங் வாங்கியிருக்கு. கோவிட் அப்படின்னு பார்க்கும்போது டாடா டிகார் சிஎன்ஜி எம்டி 1147 to 1150 kg வரைக்குமே இந்த வாகனத்தோட கோ போயிட்டு இருக்கு. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டியூயல் ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், இபிடி, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம்லாம் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா, டியூயல் ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், இபிடி, கார்னர் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம், 3-point ELR சீட் பெல்ட்ஸ், ரிவர்ஸ் கேமரா இதெல்லாம் தான் கிடைக்குது. இஎஸ்பி மிஸிங் தான், இஎஸ்பி வந்து கூட்டுதான் நல்லாயிருக்கும். பார்ப்போம், கூடிய சீக்கிரம் இந்த டாடா டிகாருக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ்டு லுக் வந்து டாடா நிறுவனம் எடுத்து வந்தாங்கன்னா செமையாக இருக்கும், காம்படிஷனே ஹீட்டப் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி வந்து 2 ப்ராடக்ட் வந்தாச்சு, டிகாரை மட்டும் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பில் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்டீரியரோட ஷீட் மெட்டல் குவாலிட்டி பற்றி பேசுவோம். அதை பொறுத்த வரைக்கும் வந்து ஃப்ளெக்ஸ்லாம் எல்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பேனல் கேப்ஸ்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சரிங்க, அடுத்து இந்த வாகனத்தோட இதயம், அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே டாடா அப்படின்னாவே ஒரு பெர்ஸ்பெக்ஷன் இருக்கும், அந்த 1.2 liter 3-cylinder நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் என்ஜின் ரிஃபைண்டாக இல்லை அப்படின்னு. ஆக்சுவலாக BS6 Phase 2 வந்ததுக்கப்புறம் அந்த இன்ஜின் வந்து ரிஃபைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு ட்ரையல் பண்ணி பாருங்கள், டியாகோவாக இருக்கட்டும், பஞ்சாக இருக்கட்டும், டிகாராக இருக்கட்டும், டெஃபினட்டாக இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. வைப்ரேஷன்ஸ் பெருசாக உள்ளே வரல, பவர் டெலிவரியும் லீனியராக தான் இருக்குது. இன்னித்த மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து 3-cylinder இது கூட இருக்கக்கூடிய 3-cylinder என்ஜின்ஸை கம்பேர் பண்ணனிங்க அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டாக இது வந்து நல்லா தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஆல்ரெடி ஒரு விஷயம் நம்ம இப்போ டாடா பஞ்சில் சொல்லியிருந்தோம், இதுக்கு முன்னாடி வந்து இன்ஜின் ரிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னப்போ யாருமே நம்மள ட்ரை பண்ணி பாருங்கள். டாடா நிறுவனமும் என்ஜினில் ரிஃபைன்மெண்ட்டை வந்து எடுத்து வந்திருக்காங்க. நீங்கள் ட்ரைவ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். என்ஜின் ஐடலெலாம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நான் இப்போ பேசிடுறேன். என்ஜினோட ஐடல் நோட் உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஐடல் எப்படி இருக்குன்னு ம்
நிறைய பேர் கேட்கறது என்ஜின் ரிஃபைண்டாக இருக்கான்னு. ஆல்ரெடி அதை பற்றி பேசணும். என்ன அப்படின்னா, அவங்க மவுண்ட் பண்ணியிருக்க விதம் எந்த விதத்துலேயுமே இந்த என்ஜினில் இருக்கிற வைப்ரேஷன் வந்து வண்டிக்குள்ளே போகாத மாதிரி பண்ணியிருக்காங்க. அது அழகாக இருக்குங்க. அந்த ஸ்டட் இப்போ நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு எவிடென்ட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். என்ஜினில் இருக்கிற வைப்ரேஷன் அங்கே வண்டிக்கு உள்ள கேபினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவ்வளோ அழகாக மவுண்ட் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் ட்ரைவ் பண்ணுறப்ப உங்களுக்கு எவிடென்ட்டாக தெரிய வரும். இன்னொன்று, பவர் ஸ்பெசிஃபிகேஷன் கேட்டிங்கன்னா 95 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிடைக்கும் சிஎன்ஜியில். இதுவே நீங்கள் பெட்ரோல் மோடு போகிறப்ப 85 BHP 130 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் கிடைக்குங்க. பெட்ரோலில் ஒரு 15 அப்படின்றத எடுக்க முடியும் ஆவரேஜாக. சிஎன்ஜி போகிறீங்க அப்படின்னா அவங்க 26 கிளைம் பண்ணியிருக்காங்க. ஒரு 20-23 அப்படின்றது ரியல் டைமில் உங்களால் எடுக்க முடியும். ஸோ ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் உங்களுக்கு 20-23 அப்படின்றது ரியல் டைமில் உங்களுக்கு எக்கனாமிக்கில் உதவி செய்யும் அப்படின்றத நம்புகிறேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சுலேஷன் மெட்டீரியல் கொடுக்குறாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா பார்ஷியலாக கன்சீல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ஜினோட ரேவ் நோட் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு மற்ற விஷயங்களை பேசலாம். ஸோ என்ஜினோட ரேவ் நோட் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ஜின் பே பொறுத்த வரைக்கும், என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லியிருக்கேன். லைனர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே சின்ன சின்னதாக இன்சுலேஷன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா லைனர்லலாம் வந்து டேம்பிங் மெட்டீரியல் பயன்படுத்திருக்காங்க. அதெல்லாம் எவிடென்ட்டாக பார்க்க முடியுது. ஃப்ரண்ட் எக்ஸ்டீரியர் அப்படின்னு பார்க்கும்போது டவுன் த ரோட் கிராஃபிக் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான டிசைனில் தான் டாடா டிகார் போயிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு ட்ரை ஆரோ பேட்டர்னில் வந்து டார்க் க்ரோமில் வந்து இந்த கிரில் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சென்டரில் டாட்டாவோட பேட்சிங் இருக்குது. ஆடாம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வைடான ஆடாம் எடுத்து வந்திருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 165 mm இந்த சிஎன்ஜி எம்டி வேரியண்ட்டில் நமக்கு கிடைக்குது. ஹெட்லாம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஹாலஜன் ப்ரொஜெக்டர், அதுக்கப்புறம் ஹாலஜன் பல்ப்ஸ் அந்த மாதிரி போயிருக்காங்க. லோ பீம் ஹை பீம்க்கு இண்டிகேட்டர்ஸ், அதுக்கப்புறம் ஃபாக் லாம்ப்ஸ், இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாலஜனில் போயிருக்காங்க. நல்ல விஷயம். எல்இடியில் போகாமல் ஹாலஜன் போகிற வரைக்கும் வெளிச்சம் நல்லாயிருக்கும், உங்களுக்கு டெப்த் நல்லாயிருக்கும். நல்ல விஷயம் தான் இங்கே பண்ணியிருக்காங்க. போனட் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்லோப்பிங் ரூஃப் லைனில் தான் முடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு டயர் ப்ரொஃபைல் பற்றி பேசிட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். டயர் ப்ரொஃபைல் அப்படின்றப்ப 175/65/14 உங்களுக்கு குட்டி டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் டயரில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்காதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். MRF+ ZVTV யூனிட்ஸ் தான் போட்டிருக்காங்க. உள்ள வந்து பிளாஸ்டிக் லைனர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்விகேஜ் கண்ட்ரோல் பண்ணுறதுல அது உதவியாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஷோல்டர் லைன் பார்க்குறப்ப நமக்கு ப்ராமினெண்ட்டாக இங்கிருந்து அப்படியே த்ரூ அவுட் உங்களுக்கு ட்ராவல் ஆகுது. ஓஆர்விஎம்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து டர்ன் இண்டிகேட்டர்ஸ் கிடைக்குது. கன்சோல் பொறுத்த வரைக்கும் மோட்டரைஸ்டு தாங்க. உங்களால் எலக்ட்ரானிக்கலி இந்த மிரரையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், இதையும் ஃபோல்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, நல்ல குவாலிட்டியில் தான் இருக்குது. அப்படியே சைட் ப்ரொஃபைல் கம்ப்ளீட்டாக ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு வரப்போ விண்டோ ஏரியா அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு நல்ல ஒரு பெரிதான ஒரு விண்டோ ஏரியா கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா உள்ளே வந்து கம்ப்ளீட்லி வந்து ஒயிட்டில் தான் போயிருக்காங்க. ஸோ எந்த விதத்துலையுமே உள்ளே இருக்கிற பேசஞ்சருக்கு கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக ஃபீல் ஆகாதுன்னு நான் நம்புகிறேன். இந்த இடத்துல குவார்ட்டர் பேனல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் பே கொடுத்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ நான் உள்ளே உட்கிறப்ப மேலும் அதை பற்றி சொல்கிறேன். நல்ல ஒரு ஒயிடான விண்டோ ஏரியா தான். டோரோட தட் எப்படி இருக்குன்னு கேட்டுவோம். டோரோட தட் பொறுத்த வரைக்கும் சாலிடாக இருக்குது, அது இல்லாமல் எந்த விதமான குறைகளும் இல்லை. இங்கே வந்து அழகாக ஒரு க்ரோம் ஸ்ட்ரிப் ரன் பண்ணிக்காங்க. ரெக்வர் சென்சர் பொறுத்த வரைக்கும் டிரைவர் சைட் மட்டும் தான் கிடைக்குது, இங்கேயும் கொடுத்துருந்தா கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும். சரிங்க, வீல் பேஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 2450 mm வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க. டயர் ப்ரெஷர் அப்படின்னு பார்க்குறப்ப ஃப்ரண்ட்டில் வந்து 33, ரியரில் வந்து 36 PSI கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சிஎன்ஜி வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 300 km நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு 10 km பெட்ரோலில் ட்ராவல் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் வீல் பேஸ் அப்படின்னு பார்க்குறப்ப 2450 mm இருக்குது. கம்பேரிட்டிவ்லி இந்த கூட இருக்கக்கூடிய மற்ற செட்டன்ஸை கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ ஓவராலாக உங்களுக்கு டிகார் எப்படி பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ சிஎன்ஜி அப்படின்னு வரப்போ உங்களுக்கு சிஎன்ஜியோட டேங்க் கெப்பாசிட்டி வந்து 70 liters கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 kg பிடிக்கும். 200 bar ப்ரெஷரில் பிடிச்சிங்க அப்படின்னா ஃபியூல் லிட் பொறுத்த வரைக்கும் இங்கே தான் இருக்குது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சிஎன்ஜி அண்ட் பெட்ரோல் ரெண்டுமே ஃபில் பண்ணிக்கிறதுக்கான லிட் இங்கே கொடுத்துருப்பாங்க. ரேர் ப்ரொஃபைலில் நமக்கு வந்து டீஃபாகர் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம்தான். ஷாக்ஃபின் ஆண்டனா கிடைக்குது. ஒரு வைடான ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப்ஸ் இங்கே கிடைக்குது. டிகாரோட பேட்சிங், பெரிதான டாடா பேட்சிங், அதுக்கப்புறம் ஐசி என்ஜின் பேட்ச் பண்ணியிருக்காங்க. டெய்லாம்ஸ் பொறுத்த வரைக்கும் அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் கன்சோல் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எல்இடி டெய்லாம் கன்சோல் கிடைக்குது. கம்ப்ளீட்லி எல்இடின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஹாலஜன் எல்இடி ரெண்டுமே மிக்சப் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடம் பார்க்குறக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1, 2 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் கிடைக்குது. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் கொடுத்துருக்காங்க. கம்பஸோட குவாலிட்டிலாம் உண்மையுமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ பூட் சிஎன்ஜி அப்படின்னு வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ் பற்றி தான் எல்லாத்துக்குமே ஒரு கேள்விக்குறி இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிகாரில் உங்களுக்கு
டியூவல் சிலிண்டர் டெக் இருக்கிறதுனால, ட்வின் சிலிண்டர் டெக் இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு பூத் ஸ்பேஸ் கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நல்ல விஷயங்க. நிறையா பிராண்ட்ஸ் வந்து இருக்கும் பட்சத்தில் டாட்டா வந்து இந்த ட்வின் சிலிண்டர் டெக் கொண்டு வந்தது இந்த சிஎன்ஜி போகிற மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு யூஸபிளான ஒரு பூத் ஸ்பேஸ் தாங்க, அதெல்லாம் குறைய இல்லை. டிகாரோட இன்டீரியர் பார்க்கலாம் அப்படின்னு வரப்போ பிளாக், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட், அந்த மாதிரி தீமில் தான் போயிருக்காங்க. ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்க முடியும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக டாடா நிறுவனத்தில் கிடைக்கக்கூடிய பவர் விண்டோஸோட ஸ்விட்ச் பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. 1 டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன் வந்து டிரைவர் சைட் கிடைக்குது அப்படின்றத செக் பண்ணிடுவோம். 1 டச் கிடைக்கவில்லை. உங்களுக்கு எல்லா விண்டோஸுமே வந்து பவர் விண்டோஸ் தான், பட் 1 டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எந்த விஷயங்களும் கிடைக்கல. சரிங்க, அடுத்து உள்ளே உட்காந்தோம்னா ப்ரைமரியாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா சீட் ஹைட் அட்ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு லெதர் ஹோல்ஸ்ட் இவங்க தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த கலரை மெயின்டைன் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கலாம். மேபி பெனக்கலைக்கோட லெதர் அப்ஹோல்ஸ்டி வந்து இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு குவாலிட்டி தான் இது. ஃபீல் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கு. உட்காரதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா உட்காரதுக்கெலாம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. நல்ல ஒரு லம்பா சப்போர்ட் கிடைக்குது. அண்டத்தை சப்போர்ட் வந்து டீசெண்டாக இருக்குது. உட்காந்து ட்ரைவ் பண்ணுறப்போ ஒரு நல்ல பொசிஷனோட நம்மளால் ட்ரைவ் பண்ண முடியும். ஏ மற்றும் பி பெடலுக்கான ஸ்பேஸிங் வந்து ப்ராப்பராக இருக்குது. டெட் பெடலும் கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் ட்ராவலில் கன்வீனியன்ஸ் பொறுத்த வரைக்கும் கவலைகள் இருக்காது. ஏசி வென்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடி கலர்லேயே வந்து இங்கே ஒரு பேனல் போட்டிருக்காங்க. ஒரு சின்னதாக ஒரு குரோம் எலிமெண்ட் கிடைக்குது. ஏசி வென்ஸோட நாப் குவாலிட்டிலாம் கேட்டிங்கன்னா நல்லா தரமாகவே இருக்குங்க. அது இல்லாமல் எந்த குறையும் இல்லை. ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லெதர் ராப்ட் ஸ்டீரிங் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 spoke யூனிட் தான். இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடி கலர்டு எலிமெண்ட் பிளேயாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஹார்ன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்குது. ஆடியோ மோட்டர் கண்ட்ரோல்ஸ் கிடைக்குது. ஃபோன் ஆட்டோமேட்டிக்கான கண்ட்ரோல்ஸும் கிடைக்குது. இந்த இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்னும் இப்படி பயன்படுத்திக்கலாம். இது ரொம்ப கன்வீனியண்டாக இருக்குங்க ட்ராவல் பண்ணுறப்போ. டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடைக்குதான்னு பார்ப்போம். டில்ட் கிடைக்குது. டெலஸ்கோபிக் கொடுத்துருக்காங்களா இல்லை, டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட கொடுத்துருக்காங்க. எம்ஐடி கிளஸ்டர் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து ஒரு டிஜிட்டல் எம்ஐடி கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து ஒரு சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோனோக்ரோம் டிஸ்பிளே கிடைக்குது. அதில் நமக்கு தேவைக்கேற்ப இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்துக்க முடியுது. ஐஆர்விஎம் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம் தான் கொடுத்துருக்காங்க. விசிபிலிட்டிலாம் நல்லா க்ளீன் அண்ட் கிளியராக இருக்குங்க. அது இல்லாமல் குறைகளே கிடையாது. அப்படியே வேனிட்டி மிரர் வந்து பார்த்திங்கன்னா கோ பாசஞ்சருக்கு கொடுத்துருக்காங்க, டிரைவருக்கும் கொடுத்துருக்காங்க. பாராட்டக்கூடிய விஷயம் தான். க்ளவ் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல பெரிதான ஒரு க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. கூலிங் ஃபங்க்ஷன் கிடைக்காதான்னு கேட்டிங்கன்னா கிடைக்கலங்க. பட் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேசிங் பொறுத்த வரைக்கும் கவலைகளே இல்லை. டேஷ்போர்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. நிறைய எலிமெண்ட்ஸ் கொடுக்கல. பார்க்கறதுக்கு க்ளீனான ஒரு லே அவுட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-inch இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் கேமராவோட கிடைக்குது. ரிவர்ஸ் கேமராவோட அவுட்புட் பார்த்துடலாம். ரிவர்ஸ் கேமரா பொறுத்த வரைக்கும் வந்து டீசெண்டாக இருக்குங்க. அது இல்லாமல் குறைகளே இல்லை. அடுத்து ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஆடியோ பொறுத்த வரைக்கும் ஹார்மனோட இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம் தான். 4 ஸ்பீக்கர், 4 ட்வீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆடியோ கேட்போமா? ஆடியோ குவாலிட்டி இம்ப்ரெசிவாக இருக்குங்க. ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட்டும் இருக்குது. ஓயில் வர ஆடியோ குவாலிட்டியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. யூஐ பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணுறதுலாம் நல்லாயிருக்கான்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. அதிலாம் குறைய இல்லை. லேகெல்லாம் இல்லை. அந்த மாதிரி எந்த விஷயங்களும் இல்லை. ஏசிக்கு மட்டும் ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே கீழே கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும். ஏன்னா எல்லாமே நான் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டமை பார்க்குற மாதிரி இருக்குது. அடுத்து சார்ஜிங் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து ஒரு யூஎஸ்பி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஒரு 5 volt 3 ampere ஒரு டைப் சி சார்ஜர் கிடைக்குது. அது இல்லாமல் ஒரு 12 volt அடாப்டர் போட்டுக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் இருக்கு. இங்கே 2 water bottle வச்சுக்கிறதுக்கான கப் ஹோல்டர்ஸ் கிடைக்குதுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து இந்த கிரிப்புக்காக ஒரு பிளே நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துலையுமே ஒரு 12 volt அடாப்டர் கிடைக்குது. அடாப்டர் போட்டுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கிடைக்குது. டிகாரோட ரியர் சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேசிங் இருக்கு. உள்ள உட்காந்துடலாம். அப்பா, கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா உண்மையிலுமே நல்ல ஒரு கம்ஃபர்ட்னஸ் ஃபீல் ஆகுது. அதில் இல்லாமல் குறையல. நல்ல ஒரு லம்பா சப்போர்ட் இருக்குது. அண்டர்த்தை சப்போர்ட் மட்டும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமான்னு தோணுச்சு. லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் அடிக்குவேட்டாக இருக்கும். ஹெட்ரூமும் வந்து பார்த்திங்கன்னா டீசெண்டாக இருக்குது. இங்கே அதே கூடவே வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து ஒரு எல்இடி கேமிலாம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹம்ப் மட்டும் கொஞ்சம் பெரிதாக இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 adults உட்காரலாங்க. 3 adults அப்படின்றது சிரமம். 2 adults ஒரு கிட் உட்காரலாம். 3 passengerக்குமே ப்ராப்பரான ஒரு 3.7 சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பாராட்டக்கூடிய விஷயம். நல்ல ஒரு ஆம்ரெஸ்ட் கூடவே வந்து பார்த்திங்கன்னா 2 water bottle வச்சுக்கிறதுக்கான கப் ஹோல்டரும் இருக்குது. ஹெட்ரெஸ்ட் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்டபிளாக இருந்திருக்கலாமா அப்படின்றது என்னோடய பர்சனல் ஒப்பீனியனுங்க. ஸோ இப்போது இந்த டாடா டிகா சிஎன்ஜி ஏஎம்டியோட டிரைவபிலிட்டி தான் பார்க்க போகிறோம். நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொண்ட சிஎன்ஜி வண்டி தான் இருக்குது. ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு வரப்போ உங்களுக்கு நீங்கள் கியரை முதிச்சு
சாரி கிளச்சை முதிச்சு கீரை சேஞ்ச் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக இங்கே ஒரு ஆக்சுவேட்டர் இருக்கும். நீங்கள் ஆக்சிலேட்டர் பெடலில் என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதை புரிஞ்சிக்கிட்டு அதை கியர் ஷிஃப்ட் பண்ணி நமக்கு கொடுக்குது. ஸோ இது வந்து ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான், பட் ப்ரோக்ராம் எழுதப்பட்டு அதை வந்து ஆட்டோமேட்டடாக ரன் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவும் கூட. நாளைக்கு கியர் பாக்ஸே உங்களுக்கு ஸ்பாயில் ஆச்சுனாலும் ஒரு 60-70,000 உங்களால் ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். மற்ற கியர் பாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 lakhs, 2 lakhsன்னு போகும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதை கம்பேரிட்டிவ்லி காஸ்ட் கம்மியும் கூட, ஓரளவுக்கு ரிலையபிளாகவும் இருக்கும், பிரச்சனைகள் அதிகம் கொடுக்காது. ஐடியலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ரொம்ப ஃப்ளூயிடிக்காக இருக்குது. டாடா நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரிங் ரொம்பவே நல்லா இருக்கும், ஈஸ்ட் யூஸாக தான் இருக்கும், கம்ஃபர்டபுளாக வச்சுருப்பாங்க. சரிங்க, ஸோ ட்ரைவ் பண்ணுவோம். சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் 72 BHP உங்களுக்கு 95 NM ஆஃப் டார்க்குங்க. அதுவே நீங்கள் வந்து பெட்ரோல் மோடில் போகிறப்ப 85 BHP உங்களுக்கு 130 Nm ஆஃப் டார்க்கு. சஸ்பென்ஷன் பாருங்கள், நம்ம ஒரு மண் தடத்தில் தான் போயிட்டுருக்கோம். சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃப்ரண்ட்ல கம்ஃபர்டபுளா இருக்கு. சவுந்தர் உங்களுக்கு பின்னாடி எப்படி இருக்கு? பின்னாடி பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கு, சீட் கம்ஃபர்ட்டும் நல்லாவே இருக்கு. எந்த விதத்துலயுமே உங்களுக்கு உலுக்குற மாதிரிலாம் ஃபீல் ஆகல தானங்க? எந்த விதத்துலயுமே உங்களுக்கு அந்த அளவுக்கு பாடி ஷேக்கிங் இருக்காது. இருக்காது. ஓகே, சோ கியர் ஷிஃப்ட் ஆகிறது எப்படி இருக்குன்னு பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு ரம்பல் ஸ்டெப்ஸ் வருது, அதுல ஏதாவது ரேட்டல் நாய்ஸ் தெரியுதான்னு பாப்போம். பெருசாக ராட்டல் நாய்ஸ்லாம் இல்லைங்க. அந்த சஸ்பென்ஷனில் ஏரியாங்கிறப்போ நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. சரிங்க, AMT பொறுத்த வரைக்கும் அந்த கியர் ஷிஃப்ட் ஆகிறது எவிடெண்டாக தெரியும், அதே தான் இங்கேயும் நடக்குது. இன்ஜினோட சத்தம் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன், ஆடிபிளாக தான் இருக்குது இன்ஜினோட சத்தத்தை பொறுத்த வரைக்கும். பட் வைப்ரேஷன்ஸ் பெருசாக வந்து உள்ளே வரலைங்க, ஸ்டீரிங்லேயோ பாடியிலேயோ வந்து பெருசாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியல, அதெல்லாம் நல்லா இருக்குது. ஹார்ன் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஸ்டீரிங்ல இந்த இடத்துலயே கொடுத்தது வந்து எனக்கு ஈஸ் ஆஃப் யூஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. நல்லா அழகா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹார்ன் பயன்படுத்த முடியுது. ஒரு சில பிராண்ட்ஸ்ல இங்கதான் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லீனியராக அந்த பவர் அப்படின்றது கிடைக்குதுங்க. ரொம்ப போரிங்காக டல்னாலாம் இல்லை சிஎன்ஜியில் நான் ட்ரைவ் பண்ணுறப்போ. ஒரு அடிக்குவேட்டான ஒரு பவர் டெலிவரி டெஃபினட்டாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஒரு டே டு டே யூசேஜுக்கு அஸ் அ காமன் மேனாக நீங்கள் ட்ரைவ் பண்ணுறப்போ எந்த விதத்துலையுமே இது வந்து போரிங்காக உங்களுக்கு ஃபீல் ஆகாது. பட் பவர் டெலிவரி அக்ரெசிவாக இருக்காது, அதாவது ஸ்லாம் பண்ணோடனே ஒரு புஷ் பண்ணி போகிற அந்த அளவுக்கு அக்ரெசிவாக இருக்காது இந்த இன்ஜினோட பவர் டெலிவரி. பட் லீனியராக இருக்குங்க. சிஎன்ஜி மோடில் நான் சொல்லிட்டு இருக்கேன், பெட்ரோல் மோடில் நான் ட்ரை பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த வாகனத்தோட ஸ்டெபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத ஒரு சின்ன ஒரு டிரைவ் போய் பார்த்துருவோம். சஸ்பென்ஷன்ல பாருங்க. ஓகே, உங்களுக்கு அந்த கியர் சேஞ்ச் ஆகிறது மட்டும் எவிடென்ட்டாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். அது மட்டும் இன்னும் கொஞ்சம் இப்போ நெக்ஸானெல்லாம் வந்து செம்ம ஃப்ளூடிக்காக இருக்குது, அதே மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பார்ப்போம், இங்கே பாருங்கள், ஸ்லைட்டாக ஒரு மண் தடம். நம்ம எமர்ஜென்சி மேன்வரில் இறங்குறதுனாலும் உள்ள கேபின்குள்ளே அது பெருசாக ஃபீல் ஆகலைங்க. நல்லா மெச்சூர்டான ஒரு சஸ்பென்ஷன் செட்டப் தான் இங்கே இருக்குது. ஸ்டீரிங்கோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம். இங்கே கொஞ்சம் லெஃப்ட் ஆர் ரைட் மேனுவர் பண்ணுறப்ப நமக்கு கொஞ்சம் தெரிய வரும். பாருங்க, ஃபுல் ஸ்லாம் கொடுத்துருக்கேன், கியர் டவுன் ஷிஃப்ட் பண்ணி எடுக்குது, லீனியராக அந்த சர்ச் நடந்துக்கிட்டே இருக்குது. 70-80 கிராஸ் ஆகிறப்போ ஸ்டீரிங்கில் வந்து அந்த ஹெஃப்ட் ஆட் ஆகிறது நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. இங்கே பார்ப்போம், இங்கே தான் நம்மளால் மேனுவல் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அழகாக ஹேண்டில் ஆச்சு. அந்த கார்னர்ஸில் எடுக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாடி ரோலில் கண்டெயின்டாக இருக்குங்க. எந்த இடத்துலையுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னாவிங்க நமக்கு பேக் ஆஃப் ஆகலாம் அந்த மாதிரி ஃபீல்லாம் இல்லை. நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த டிகார் பொறுத்த வரைக்கும். இது ஒரு சின்ன ஒரு ஹைவே ஸ்ட்ரெச்சுங்க. அந்த இன்ஜினோட சத்தம் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன்.
என்ஜின் வந்து ஹையர் ஆர்பிஎம் போக போக அந்த அது வந்து லவுட் ஆகிக்கிட்டே இருக்குது, அது நம்மளால் உணர முடியுது. என்விஹெச் பொறுத்த வரைக்கும் நம்ம ஓரளவுக்கு வந்து வெளியில் இருக்கக்கூடிய வின் நாய்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீப்பின் ஆகிலாம் உள்ளே வரல, டயர் நாய்ஸும் ஓரளவுக்கு கிராஸ் பண்ணியிருக்காங்க, டீசெண்டாக இருக்குது. இந்த செக்மெண்ட் வண்டிகளெலாம் கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்ல ஒரு என்விஹெச் பேக்கேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இன்ஜினோட ரேவ் நோட் மட்டும்தான் உள்ள அதிகமாக கேட்குதுங்க பாருங்க. பிரேக்ஸ் ஓகே, பிரேக்ஸ் அப்படின்றது ப்ரோக்ரெசிவாக இருக்குது, ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்பாஞ்சி ஃபீல் தான் நமக்கு தெரியுது. அதாவது என்னென்னா உங்களுக்கு பிரேக்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அந்த ஸ்பாஞ்சின்னு சொல்கிறது என்னென்னா இனிஷியலாக உங்களுக்கு அந்த பைட் விழுகாது, டு த லாஸ்ட் நீங்கள் ஃபுல் ஸ்லாம் போகிறப்ப அந்த பைட் வந்து கிரிப்பு விழுகும். அது வரைக்கும் ப்ரோக்ரெசிவாக தான் போய் அந்த டயர்ஸை வந்து இப்படி கடிச்சு பிடிக்கும். சரிங்க, ஓவர்டேக் எடுத்து பார்ப்போமா? இல்லை ஒரு பைக் இருக்குது நம்ம. இப்போ ட்ரை பண்ணலாம், ஃபுல்லாக பெடல் டு மெட்டல் கொடுத்துருக்கேன், பவர் டெலிவரி பாருங்க. அதோட 90+ வந்துட்டோம். ஸோ ஒரு 100 இருக்கும். ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டெபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க. ஸோ ஒரு 100 வரைக்கும் தான் நம்ம ஊர் ரோட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஸ்பீட்ஸ் வந்து போகலாம். 100 தாண்டி போகாதீங்க, 100 இருந்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வண்டியை கண்ட்ரோல் பண்ணிட முடியும். 100 தாண்டிட்டீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது சிரமமான விஷயம். இன்னொன்று, வண்டி எந்த அளவுக்கு சேஃபாக இருக்கும் அதே மாதிரி நம்ம டிரைவ் பண்ணுறவங்களும் சேஃபாக இருந்துட்டோம்னா ரோட்டில் போய் வரவங்களுக்கும் சந்தோஷம்தான், உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் சந்தோஷம்தான். நல்லா சேஃபாக போயிட்டு சேஃபாக வரலாம். ஃபுல் ஸ்லாம் கொடுத்துட்டேன். நல்ல ஒரு ஹையர் ஆர்பிஎம் போய் தான் கியர் ஷிஃப்ட் ஆகுது. நீங்கள் வந்து பவரை எதிர்பார்க்குறீங்க, டிமாண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆக்சுவலாக என்ஜின் நாய்ஸை தவிர எனக்கு டயர் நாய்ஸோ வின் நாய்ஸோ எதுவுமே உள்ள க்ரீப்பின் ஆகி வரலங்க. விசிபிலிட்டியும் க்ளீன் அண்ட் கிளியராக இருக்குது, நல்ல ஒரு கம்ஃபர்ட் போஸ்டரில் தான் நான் உட்காந்து போகிறேன். பின்னாடி உங்களுக்கு எப்படி இருக்குது சவுந்தர், அதாவது இவ்வளோ நம்ம ஸ்பீட்ஸ் வந்தோம் சஸ்பென்ஷன்லாம் பார்த்தோம், எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? பின்னாடி டேர்னிங்லயுமே சரி, அவ்வளோ டேர்ன் பண்றப்பே நம்மளுக்கு அவ்வளோவா அந்த வாப்லிங் தெரியல, பாடியுமே நல்லாவே ஸ்டேபிளாவே இருக்கு. பின்னாடி ஏசி கூலிங்குமே அவ்வளோ ஏசி வெண்ட் இல்லைனாலும் கூலிங் நல்லாவே வருது. பின்னாடி ரியர் ஏசி வெண்ட்ஸ் கொடுக்கல, பட் கூலிங் நல்லா இருக்கு. ஆனாலுமே கூலிங் நல்லாவே வருது. அவ்வளோ பவர் இது பண்றப்பமே நம்மளுக்கு அவ்வளோ வாப்லிங் தெரியல, சீட் கம்ஃபர்ட்டா இருந்தாலும் எல்லாமே இந்த ரெஸ்ட் இருக்கும், ரெஸ்ட் இருக்கனால ரொம்ப நல்லாவே கம்ஃபர்ட்டாவே ஃபீல் ஆகுது. ஓகே, அடுத்து சஸ்பென்ஷன் பற்றி பேசலாம். சஸ்பென்ஷன் அப்படின்றப்ப நமக்கு ஒரு மெச்சூர்டு ஃபீல் தாங்க இருக்குது. அதாவது மெச்சூர்டுனா நான் எதை குறிக்கிறேன் அப்படின்னா, ஹை ஸ்பீட்ஸ் போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வாப்லியாக அந்த வெர்டிக்கல் மூமெண்ட்லாம் இல்லாமல் செட்டில்டாக இருக்குது. அதே மாதிரி ஏதாவது குழியில் விடுறோம், இல்லை பாத்வேஸில் விடுறோம், ஸ்பீட் பிரேக்கர்ஸில் விடுறோம்னாலும் அழகாக ஸ்மூதாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரான்சேக்ஷன் நடக்குது. எந்த விதத்துலையுமே அது வந்து உள்ளே வந்து கேபினில் இருக்கிற பேசஞ்சரை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கல, நல்ல ஒரு சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. சவுந்த, ரியர்ல லெக் ரூம் அண்ட் நீ ரூம்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி தோணுதா, இல்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது? எனக்கு வந்து லெக் ரூம் அண்ட் நீ ரூம் கரெக்டாவே இருக்கு. ஓகே, நீங்க லீனா இருக்கீங்க, உங்களுக்கு நல்லாவே ஸ்பேஸ் இருக்கும், ஸ்பேஸ் இருக்கும். பட் ரொம்ப ஓரளவுக்கு பாடி வெயிட் இருக்க பர்சனா இருந்தா இது உங்களுக்கு கரெக்டான ஸ்பேஸா இருக்கும். ஓகே, பிரேக்ஸ் மட்டும் நீங்க கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்குங்க, அது வந்து என்னோட பர்சனல் ஒபினியன். ஸோ இந்த சிஎன்ஜி எம்டிலாம் எடுக்கிறவங்க காமன் மேனாக யோசிக்கிறப்போ நமக்கு என்ன பார்ப்போம், ஃபியூயல் எஃபிஷியன்சி பார்ப்போம், வெரைட்டி ஓட்ட மாட்டோம், நமக்கு ஒரு டீசெண்டான ஒரு மைலேஜ் கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளோட எதிர்பார்ப்பு இருக்கும். அதை டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து டாடா டிகர் பூர்த்தி செய்யும். மச் டிமாண்ட் ஆஃப் பவர் டெலிவரி நீங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னா நல்ல கம்ஃபர்ட்டோட உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டியோடு இருக்கக்கூடிய ஒரு வண்டி தான் இந்த டாடா டிகருங்க. ஸ்டீரிங்கோட ஃபீட்பேக்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னா டீசெண்டாக இருக்குது. அக்ரஸிவான ஒரு ரிட்டன் டு சென்டர் ஆக்ஷனோ இல்லை அக்ரஸிவான ஒரு ஹெஃப்டோ நீங்கள் லெஃப்ட் ஆர் ரைட் மேனுவர் பண்ணுறப்ப கார்னர் பண்ணுறப்ப ஃபீல் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து கம்ஃபர்ட் ஓரியன்டாக தான் அந்த ஸ்டேரிங்கோட கேலிப்ரேஷன் இருக்குது. நான் இருங்க, ஒரு 2-3 வண்டிலாம் போகட்டும், கொஞ்சம் ஃபீல் ஆனால் வந்து கொஞ்சம் ஸ்பீட்ஸில் திரும்புகிறேன், அது எந்த அளவுக்கு வந்து ஸ்டேரிங் ஆட்டோ ரீசென்டர் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு காமிக்கும். அக்ரஸிவா இல்லை, கொஞ்சம் அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல தான் அந்த ரிட்டன் டு சென்டர் ஆக்ஷனுமே இருக்கு. ஸோ ஓவரால் பட்ஜெட்ல நீங்க ஒரு சஃபோமீட்டர் செடன் பாக்குறீங்க அப்படின்னா இதையும் ஒரு ட்ரை கொடுத்து பாருங்க.
கூடிய சீக்கிரம் இந்த 6 ஏர் பேக்ஸ் அப்டேட்லாம் கொடுத்துட்டாங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன்ங்க. டாடா டிகார் சிஎன்ஜி எம்டி வாங்கலாமா வேண்டாமா ஒரு முடிவுக்கு வரலாம். பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே பேசிடலாம். பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு ஃபியூல் எஃபிஷியன்சி, ரெண்டாவது எம்டி டிரான்ஸ்மிஷனோட கேட்கக்கூடிய ஒரே சிஎன்ஜி வண்டியாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிகார் இருக்குது. அதாவது டாடா பிராண்டில்னு இல்லை, பொதுவாக செடனில் சொல்கிறேன் ஓகேங்களா. எம்டி கூட சிஎன்ஜி பேராகி வர ஒரே செடன் அப்படின்னு பார்க்குறப்ப இதுதான் ரெண்டாவது ஃபேக்டர். மூணாவது விஷயம் அப்படின்றப்போ நமக்கு வண்டியோட ஓவரால் பில்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. மெட்டீரியல் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் இன்டீரியர் பிளாஸ்டிக் குவாலிட்டியாக இருக்கிறோம், சீட் அப்ஹோல்ஸ்டியோட குவாலிட்டியாக இருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கு. நாலாவது விஷயம் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த வாகனத்தோட ரைட் கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா செட்டில்டாக வச்சுருக்காங்க, ஒரு பேலன்ஸ்டு நேச்சரில் இருக்குது. சரி, நெகட்டிவ்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சீட் அப்ஹோல்ஸ்டி வந்து ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு லெதர் அப்ஹோல்ஸ்டியாக இருந்தாலும் அதை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ரெண்டாவது விஷயம், கண்டிப்பாக இந்த வாகனத்துக்கு ஒரு அப்டேட் தேவை, அப்டேட் கொடுத்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும். மூணாவது விஷயம் என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா இன்ஜினோட பவர் டெலிவரி பொறுத்த வரைக்கும் ரொம்பவே லீனியராக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அக்ரஸிவாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமோ, ஒரு மாதிரி லெத்தாஜிக் ஃபீல் இருக்குது. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் காமன் மேனுக்கு ஓகேவாக இருக்கும், பட் கொஞ்சம் வந்து பவர்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் மேபி உங்களுக்கு ஒரு நெகட்டிவாக ஃபீல் ஆகலாம். ரிஃபைன்மெண்ட் லெவல் டெஃபினட்டாக இம்ப்ரூவ் ஆகியிருக்கு, அதில் குறைகளே இல்லை. அடுத்து டாட்டாவோட ஆஃப்டர் சேல் சர்வீஸ் நிறைய பேர் கேட்பீங்க. இங்கே விக்டி டாட்டா பொறுத்த வரைக்கும் அதில் வந்து பெஸ்ட்டாக இருக்காங்க, எல்லா கஸ்டமர்ஸும் சாட்டிஸ்ஃபைடாக போயிட்டுருக்காங்க. நீங்கள் டெஃபினட்டாக வந்து டாட்டா நிறுவனத்தில் கார் வாங்கினோம்னா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு பெட்டரான ஒரு சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 2500 ஒரு 5000 பைக்குள்ள ஆவரேஜ் சர்வீஸ் காஸ்ட் வரலாங்க. வாரண்டி பொறுத்த வரைக்கும் 3 வருஷம் 100,000 கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே சொல்கிறது தான், எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம், சிறப்பாக இருப்போம். டாடா டேக் கேர், பை பை.